வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். எப்படி நீங்கள் கார் இல்லைனா பைக் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, உங்கள் கார் இல்லைனா பைக்கில் கண்டிப்பாக ஸ்டிக்கரும் ஓட்டிருப்பீங்க இல்லையா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது 2019 செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து புதிய சாலை விதிமுறைகள் விதி வந்து அமலாக்கத்தில் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. அதில் அதாவது மது அருந்தி விட்டு வண்டி ஓட்டினா வெறும் 1000 ரூபாயில் இருந்த ஃபைன் வந்து இன்றைக்கி 10000 ரூபா ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டினாலோ அல்லது லைசன்ஸ் பிளேட்டு லைசன்ஸோ இல்லை ஆர்சி புக்கோ இன்சூரன்ஸோ இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டும்போதோ விதிக்கப்படுற விதிமுறைகள் எல்லாமே 10 மடங்கு ஏறிடுச்சு. சரிங்களா? இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போது கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸ் போடுறாங்க. ஒன்று ஹெல்மெட்டு போடணும் அப்படின்றது, இன்னொன்று சீட் பெல்ட் போடணுன்றது. இந்த ரெண்டு ரூல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் நியாயமாக தான் தெரியுது. ஏன்னா நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணியாதனாலும் அதே மாதிரி சீட் பெல்ட் போடாதனால தான் நடக்குது. சரிங்களா? ஸோ அப்போ கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் வந்து இதில் ஓரளவுக்கு நியாயம்னு சொன்னால் கூட அவங்க விதிக்கக்கூடிய அந்த ஃபைனோட அளவு அதுதான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஊரில் பாதி பேரோட வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். சரிங்களா? டூ வீலரோட ரேட்டு. ஆனால் இவங்க போடுற ஃபைன் பார்த்தீங்கன்னா 10000 ரூபா வருது. சரிங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லியில் ஒருத்தருக்கு ஃபைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56000 ரூபா போட்டிருக்காங்க மொத்தமாக. அவரோட வண்டியை அங்கேயே வச்சு எரிச்சுட்டு போயிட்டார் அவர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல கொந்தளிப்புகளை ஏற்படுத்துது. ஆனால் அதிகாரிகள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த நாட்டில் விதிமுறை எப்படி இருக்குது, இந்த நாட்டில் விதிமுறை எப்படி இருக்குது அப்படின்றீங்க. ஆனால் ஜெர்மன் யூஎஸ் போன்ற நாடுகளில் சட்ட விதிமுறைகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ஃபைன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் அவங்க விதிமுறையை கரெக்டாக பின்பற்றுறாங்க. அதனால் நம்ம இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சில அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதே சில அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் போடலான்னு தான், ஆனால் திடீர்னு இவ்வளோ கூட்டினது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் நம்ம மக்கள் எல்லாருக்குமே கஷ்டம்தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ புதுசாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்குன்னா, ராஜஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜாதி மத அல்லது கட்சி அல்லது சினிமா நடிகர்களுடைய பெயர்களை எல்லா இடங்கள்லையும் எழுதி வச்சுருக்குறாங்க. முக்கியமாக நம்பர் பிளேட்ஸ், விண்ட்ஷீல்டு இந்த மாதிரி இடத்துலலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. பார்த்திங்களா, நம்ம ஊர்லேயும் நடக்குது. அஜித் ரசிகர்கள் அஜித் தலைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, விஜய் ரசிகர் தளபதியும் போட்டிருப்பாங்க, சில கட்சிக்காரங்க போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்க்கெலாம் ராஜஸ்தானில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ரொம்ப தடை விதிக்கிறாங்க. அதே சமயத்தில் மிக அதிக ஃபைன் போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ஏற்படுற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய போக்குவரத்து விதிமுறைகளில் இதுவும் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வருதுன்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இது எப்போ இருந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்றது தெரியல. ஸோ மக்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்பர் பிளேட்ஸ்லாம் ஒட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.